நான் இன்னைக்கு இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆஸ்பத்திரியே போகாம இருக்கணுமா? நீங்க முதல்ல டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க. அது என்ன, ஆஸ்பத்திரியே போகாம இருக்கணும்னா டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க. அங்க போய் நோய் வந்துருது, மூச்சை இழுத்து விடு, நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுதுங்கிறான். ஏண்டா இவ்வளவு நேரம் நீ என்னடா பண்ண? எம்பிபிஎஸ் எம்பி எல்லாம் படிச்சிருக்க. விஞ்ஞானத்தில் தலைவலின்னு நான் போய் உட்காந்து இருக்கேன், ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு பையன் ஓடி வந்து, டாக்டர் அவனை பேசவே விடல, வாயில தர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப் ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்ன என்னன்னே கேட்கல. அவர் சொன்னார், 8 மாடி கட்டிட்டேன், நீ வீட்டுக்கு போடாரு. நோய் வராம இருக்கிறமா பாம்ப இங்க நேர சாமியை கூப்பிடுங்க, அப்படியே திருவான்மையூருக்கு நடங்க. இந்த நம்ம பாம்பன் சுவாமியுடைய ஆசிரமம் இருக்கு, குமாரஸ்தவம் இருக்கு, இங்க சுத்தி வாங்க முருகன் சன்னதியில. இங்க இருக்கு வள்ளி தெய்வானி பக்கத்துல, சண்முக கவசம் இருக்கு. ஒரு நாளைக்கு 42 அடி தான், அதை சொல்லுங்க. ஓம் சண்முக பதகே நமோ நமக, சஷ்டகிரி பதகே நமோ நமக, நரசிவ பதகே நமோ நமக, சரசர பதகே நமோ நமக, அதை சொல்ல போது மனசுல தூய்மை இருக்கணும். நீங்க சாமியை ஒரு மணி நேரம் கும்பிட வேண்டாம், ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் அவனுக்காக கும்பிடணும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா டெய்லி சிவன்ட்ட வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சுத்து சுத்துங்க போதும். சிவபெருமானே எனக்கு என்ன வேணுங்கிறத நீ பார்த்து கொடு, எனக்கு என்ன கொடுக்குறியோ என் ஏக்க வீட்டுக்காரனுக்கு சேர்த்து கொடுங்க. கொட்டுவான் கடவுள் வேண்டாம்னாலும் கொட்டுவான், அதுதான் நெறி. எல்லா இலக்கியத்தையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு மனசு ஃபுல்லா அழுத்து வச்சிருந்தா எதுக்கு இந்த தமிழ் நெறி? நான் கூட ஏதோ எனக்கு போட்ட பட்டமோன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் நானாவே இப்ப ஒரு தலைப்பு இங்க வந்தோடனே நான் எழுதி கொண்டதுல விட்டுட்டேன். இந்த நால்வரும் பார்த்தாங்கல்ல, இந்த நால்வரும் ஒரு நெறியை காமிச்சிருக்காங்க, அந்த நெறிப்படி நடக்கணும்னு தான் நான் இப்ப சொல்லலாம்னு இருக்கேன். ஓ, இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையா? ஏன் சீரியல் மட்டும் பாக்குறீங்க? 6 வருஷம் சரவண மீனாட்சி மனைவி மாசமா இருக்கும் போது போட்டாங்க, இப்ப அவன் 8வது படிக்கிறான், இன்னும் 8 முடிச்சிருக்காங்க. இதுல மூணாட்சிக்கு 36 புரிச்ச இடையில மாறிட்டான் தெரியுமா? நாளையிலிருந்து இவர் புருஷனாக இருக்க முடியாது என்பதால் இவர் இருப்பார். எந்த ஊர்ல உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாருவான் மலர்ச்சி நம்படி வாழ்த்து வணங்குவோம்னு காரைக்கால் அம்பியார் கொடுத்த மாங்கனியை எப்படா வந்ததுன்னா, கடவுள் கொடுத்தான்னா பயந்து ஓடி போன அந்த கடவுள் புருஷ காலில் விழுந்து சிவபெருமானிய நடுங்க வைத்து, யாரா இவன் பார்வதி கேட்ட போது எம்மை பேணு அம்மை கான்னு சொன்ன இந்த தமிழ் மரபுல எப்படா சரவண மீனாட்சி விட்டுக்கிறீங்க? ராஜராஜ சோழன் கோவில் கட்டினது பெருசு இல்லைங்க, அவன் மன்னன் கட்டினான். இது மக்களா சேர்ந்து கட்டின கோவில், இதுதான் பெருசு. இங்க எல்லாரும் சம்பந்தம் காரணேஸ்வர கோவில்ல. நீங்க நான் இன்னைக்கு எங்க பிளாட்ல ஒருத்தர் திடீர்னு திருப்பதிக்கு போறேன்னாரு, காலில் 5 நாள் ஆலய காண என்ன கண்ணு 5000 ரூபாய் தான் எடுத்துட்டு போனேன், 5 நாள் ஆச்சு சாமி பார்க்கன்னாரு. பி பிளாக்ல ஒருத்தன் காலில் போயிட்டு சாயந்தரம் வந்தான், எப்படிங்க அண்ணன்? இல்ல 5000 ரூபாய் கொண்டு போனேன், டிக்கெட் வாங்கிட்டேன், 6 நாள்ல பாத்துட்டேன்னா. அட சி பிளாக்ல ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனா காலில் போனவன் மத்தியான சாப்பாட்டு கொண்டான், எப்படிங்க என்ன? திருக்கல்யாணத்துக்கு பணம் கட்டினே சாமியை பார்த்துட்டேன். ஒருத்தர் 5 கோடியோட போனா பெருமாள் சொல்லிட்டார், நீ இருடா நான் வந்துட்டு திட்டு உள்ள போறேன். மறந்துடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு எங்க சிறப்பு வழிபாட்டுக்கு தனி கட்டணம் இல்லையோ அதுதான் சிறப்பான கோவில்கள் என்று நான் நினைக்கக்கூடிய. ஆனா என் மனைவி மாதிரி ஒருத்தர், எங்க வீட்டுல எல்லா வேலையும் என் மனைவி தான் பாப்பா. நான் வெளிப்படையா சொல்றேன், எல்லா வேலையும் அவன் தான் பாப்பா. நான் தேர்ப்பேன் அவன் பாப்பா, நான் தோப்பேன் அவன் பாப்பா, நான் கூட்டுவேன் அவன் பாப்பா. ஏன் அந்த ஒருத்தர் கை கட்டி இப்படி என்னைய பாக்குறாரு? மாப்பிள்ள ஒரு நாள்ல சொல்ல முடிஞ்சது, என்னால சொல்ல முடியல, அவளை தான் முக்கியம். எது நம்மளுடைய நெறி? வேற ஒண்ணும் இல்ல. வாடியார் சாமி ஐயா, நான் சொன்னேன் உழவார பணின்னு பல வருஷமா செய்யறாங்க, அதுவும் நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், நல்ல வேலை உங்களுக்குள்ள சாமி பூந்துட்டாரு இந்த வருஷம். ஏன்னா இப்ப சாமி எல்லாம் சாமியாருக்குள்ள கூற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் நம்ம ஊர்ல சாமியார் இப்ப லேகியம் வைக்கிறான், சூடம் வைக்கிறான், விபூதி வைக்கிறான், என்ன ஊதுபத்தி வைக்கிறான், அது சாமியாருடைய வேலையா? என்ன இந்த ஊர்ல தாண்டா வள்ளலாரும் ரமணரும் வாரியாரும் மகா பெரியவரும் விவேகானந்தரும் தோன்றிய மண் இந்த மண், மறந்துடக்கூடாது. எங்கெல்லாம் தப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம தண்டிக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறாரு, கையில இருந்து திருநீர் எடுத்தாரு, கடைசி வரைக்கும் அவர் பையில எடுக்க முடியல. வீட்டுல முடியலையா, எந்த டாக்டரை விட நாலு நாள் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கையில கட்டுவாங்க. ஏன் தெரியுமா, எல்லா டாக்டரை விட சிவபெருமான்ங்கிற கடவுள் பெரிய டாக்டர்னு நினைச்ச நெறி நம்முடைய நெறி. அதனாலதான் கொஞ்சோண்டு திருநீரை எடுத்து உனக்கு ஒன்னாகாதுன்னு இப்படி நெத்தியில பூச்சி வாயில போட்டுக்கிறோம். சமய சின்னங்களை பூசுறதுல தடையே இருக்க கூடாது, அதை நம்பணும். வைணவர்கள் கேசவா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா உங்க திருமண் இட்டுக்கங்க, திருநீர் பூசிக்கங்க. நான் இங்க உள்ள பெண்களுக்கு பணங்கி கேட்டுக்கிறேன், பொட்டு அவசியம் வைக்கணும் பெண்கள். ஏன் இங்க வைக்கணும்னா, என் அம்மாவும் அப்பாவும் என்னை கற்புடையவங்கன்னு வளர்த்தாங்கன்னு அடையாளம் தான் இங்க. அப்புறம் எதுக்கு சார் இங்க என்ன, எவனோ ஒருத்த வந்து என் கையை பிடிச்சி திருமங்கல் என் கட்டினான்னு அதனுடைய அடையாள சின்னம் தான் இங்க. அர்த்தமுள்ள இந்து மதத்துல கண்ணதாசன் எழுதுறாரு பொட்டை பத்தி, இன்னைக்கு இந்தோனேஷியாங்கிற நாட்டுல நம்முடைய மரபை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் இந்தோனேஷியா, இந்து தர்மத்தை. அப்புறம் ஏண்டா இங்க ஒரு பொட்டுனா, இந்த ரெண்டு பொட்டும் நிக்கணும்னா எங்கள் பால தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்க போது பொட்டு. இப்ப பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, பஞ்சை புடவை மஞ்சள் சட்டை பஞ்சை ஒட்டு. இன்னும் புருஷனுக்கு மட்டும் மெயின் அடிக்கல. இந்த பொட்டு நெத்தியில இருந்தா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் மேல டிவி மேல வாஷிங் மிஷின் மேல. அன்னைக்கு என் ஒய்ஃப் மாட்டு வாழ்ல வச்சுட்டு குளிக்க போயிட்டான், கிராமத்துல குளிச்சுட்டு பொட்டு எடுங்க மாமாங்கிறா. நான் பொட்டு எடுக்க போறேன், எங்க அக்கா பையன் மாட்டை அவுத்து விட்டான். உங்களுக்கு என்ன செய்ப்பீங்க, நாளில் ஒரு பொட்டுக்கு லூஸ் மாதிரி பின்னாடி பிரிஞ்சிருக்கேன். அப்ப என்னடா எதுடா நம்முடைய நெறினா, மனசை சுத்தமா வச்சுக்கணும். கோவிலுக்கு வரும்போது அலைப்பாய கூடாது, சாமிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. சமய சின்னங்களை சரியா பூசணும். அதை விட என்ன தெரியுமா முக்கியம், கடவுளை மனசால நம்பணும். இலங்கை நாட்டில இருந்து நம்ம உண்மையான சார் இலங்கை தமிழர்கள் மாதிரி நம்முடைய தேவாரம் திருவாசகத்தை இன்னைக்கும் அங்க ஸ்கூலுக்கு பேர் பாடசாலைன்னு தான் பேரு. சனி ஞாயிறுல நன்னறி வகுப்புகள் எடுக்கிறாங்க. இதுவரை நான் பெருமைக்கு சொல்ல, இது வரைக்கும் ஒரு 50 முறை அந்த நாட்டுக்கு போயிட்டேன். 50 முறை அங்க பார்க்கும் போதெல்லாம் நான் பார்த்து வியப்பது சிவக்கோவில்களுடைய சுத்தத்தையும் நம்முடைய தமிழ் மறைகளையும். கீழே இருந்து சொல்றான் பாட்டு, இங்க 3 பாட்டை படிச்சுட்டு 30 வருஷம் ஓட்டிட்டு பெரிய வேந்தர்னு நகைச்சுவை நாவல்கர்னு போட்டுக்கிறான் முட்டாப்ப. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த 4 பேருக்கும் தமிழ் நெறி செல்வர்கள் இன்னைக்கு பட்டம் கொடுத்து கை கட்டலாம். அப்படி அந்த நெறியோட பேசினாங்க, நெறி நாகராஜன் சார்க்கு கை கட்டு பத்தாது, நல்லா கட்டுங்க, அற்புதம் சார். இங்க நிறைய பேர் சொல்ல மாட்டான், ஏன்னா நம்மளோட அடுத்தவங்களை மதிச்சிருவாங்களோன்னு. இவங்க 20 நிமிஷம் பேசுறதுக்கு 2 நாள் படிச்சிருக்கணும், குறிப்பு எடுத்துட்டு வராங்க, வெறும் சொன்னதை திருப்பி சொல்லல. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பா நம்ம அவர் சொன்ன மாதிரி சொன்னா என்னன்னா, கோவிலுக்குள்ள வந்துட்டோம், ஆணவம் கண்ம மாயை தூக்கி எறிஞ்சிட்டோம், மனசை தொடச்சிட்டோம், சாமிக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, ஏக்க வீட்டுக்காரன்னு நல்லா இருக்கணும், சாமியை முதல்ல நம்பணும்னு இல்ல அந்த வார்த்தை என்னடா. உள்ள இருக்கிறது யாரு, சிவபெருமான், உலகத்தின் முழு முதற் கடவுள். இது போதும், சமய சின்னங்களை நல்லா பூசுங்க. இன்னொன்னுங்க, வீட்டுக்கு நவராத்திரின்னு விதவை பெண்கள் வந்துட்டா கூட மகாபெரியவர் எழுதுறாரு, முதல்ல அவங்களுக்கு தான் ரவிக்க துணியும் வளையலும் கொடுக்கணுமா. ஏன்னா 45 வயசுலயே ஒருத்தர் கணவனை இழந்துட்டா உடல் இச்சைகளை அவள் அடக்கி ஆழ்கிறாளோ அவள் தான் பராசக்தியினுடைய வடிவங்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் போறேன், வாரியார் சாமி இருக்கார்ல, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த குளம் கோத்திரத்துல எல்லாம் உடன்பாடே கிடையாது. முருகனுக்கு நம்ம எல்லாம் பக்தர்னா அவர் தான் பித்தர். அதனாலதான் அவர் வரும்போது நான் இன்னொன்னு சொல்றேன், 2 விஷயத்த எனக்கு பிடிக்கும். நகரத்தாரும் செங்குந்த முதலியார்களும் தான் சைவத்தை வளர்த்ததில் பெரும்பங்கு என்பதை நாம் கைத்தட்டி ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இதெல்லாம் சொல்ல மாட்டான் மேடையில, பயப்படுறான், என்ன பேசலன்னா நாளைக்கு செத்தா போகிறோம், நல்லத சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த கோவில பாருங்க, இந்த மாதிரி ஒரு தூண் கட்ட முடியுமா, ஆனா நம்ம ஏர்போர்ட்டா 66 தடவை கட்டிதான் இன்னும் உடையுது. என்ன ஒண்ணுனா, அவன் படிச்சவன் கட்டினா உடையுது, படிக்காதவன் கட்டினா நிக்குது. இதுக்குள்ள சாமியை வச்சிருப்பான் சார், பல கோவில்கள்ல தூண்ல பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்கும், அங்கதான் வெண்ணையை சாத்திட்டு நம்ம போவோம். ஆஞ்சநேயருக்கு தான் வெண்ணையை சாத்தணும், நம்ம லிப்டிக் போட்டுக்க கூடாது. சில பேருக்கு அது வெண்ணெய் காப்பு சாத்தின மாதிரி இருக்கும், இழுத்து விட்டுறாங்க. அது என் மனைவியெல்லாம் எனக்கு பார்க்க சேர்க்க மாட்டேங்குது.
ஏண்டா லண்டன் போன்ற நகரங்களில் வெப்பம் ஜாஸ்தியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கவங்க என்னுடைய லதா கதிர்வேல் மேடம் என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்றேன். அவங்க அதை நெத்திய பாருங்க, திருநீரு குங்குமம். அதை பார்க்கும் போது எப்படிங்க தெரியுது, ஐஸ்வர்யா ராயோட என் பாட்டி நல்லா தெரிஞ்சா. என்ன தெரியுமா காரணம், 30 காசு மஞ்சள், 30 காசு குங்குமம். இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போயிட்டு வெளில வந்தா எது நம்ம பொண்டாட்டினே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. மெடிக்கூர் பிடிக்கும், இந்த இதை வச்சு இப்படி பண்ணி அதை வச்சு இப்படி பண்ணி 8000 ரூபாய் பில்லு. அந்த காலத்துல 800 ரூபாய் இருந்தா 2 மாசம் குடும்பமே நடத்திடுவாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு பயப்படுறான், எது நம்முடைய நெறின்னா. பெரியவங்களை பார்த்தா திருவடி, நான் இன்னைக்கு சொல்றேன் சிவபெருமான் கோவில்ல சத்தியமா, உள்ள கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய உலகத்தினுடைய முழுமுதல் கடவுள் சிவபெருமான் சொல்றான். ஏண்டாண்ணா எல்லா இடத்துலயும் சாமி இருப்பாரு, இந்த பக்கம் அம்பாள் இருப்பாங்க, இங்க வாசல்ல விநாயகர் இருப்பாரு, அங்க முருகன் இருப்பாரு. ஏண்டாண்ணா கோவில்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் கோவிலாக மாற வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவனே எங்களுடைய சிவபெருமான் தான். குடும்பம் ஒரு கோவிலாக இருக்க வேண்டும் தான். இப்ப எல்லாம் என்னடாண்ணா, அன்னைக்கு ஒருத்தர் காசியில பாக்குற 3 தடவை குளிச்சுட்டு 3 பசுமாடு வாங்கி கொடுத்தேன்னாரு. கோ தானம், நான் அவர் திருவடியை வணங்கி இப்படிதான் இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை கும்பகோணத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டி போய் சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு, இல்ல நான் மன்னார்குடிக்கு வந்துட்டேன், 13 வருஷமா எனக்கு எங்க அம்மாவுக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்கிறான். காசியில போய் 3 தடவை குளிச்சுட்டு கோதானை வாங்கி தர்றத விட அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்துறவன் தான் சிவனுடைய உண்மையான பக்தன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் படையல் போட்டு பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இருக்கும் போது ஒரு டம்ளர் ஆர்லிக் செவம் கொடுக்குறானோ அவன் தான் உயர்ந்தவன். ஏண்டாண்ணா சிறுத்தொண்டருடைய கதை அதுதானே சொல்லுது. சிறுத்தொண்டர் கூப்பிட்ட போது கூட சீராளன் நலவில்லை, எங்கள் திருவன்காட்டு நங்கை கூப்பிட்ட போது சீர்குதி சீராளன். ஏண்டா வந்தாண்ணா, தாய் தந்தை சொல்வதை கேட்டது. இளையான்குடி மாறனாயனார்னு ஒருத்தர் தார் வறுமையில சோறு போட்டார் சார், அப்படி எடுத்து விதை நல்ல எடுத்து வந்து இன்னைக்கு சீரியல் பாக்குற நேரத்துல யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்துட்டா வாங்க வரக்கூடாதவங்க வந்திருக்கீங்க, வந்தா சாப்பிடவா போறீங்கிறோம். எல்லாமே இன்னைக்கு பெண்கள் ஒரு கா நீங்க நினைச்சு பாருங்க, காலில நம்ம பல்லு விளக்கணும், இப்ப எந்திரிச்சோம் எல்லாரும் செல்லு விளக்குறோம். காலில மார்கழி மாசத்துல கோலம் போட்டு தை மாசத்துல பூ வைப்போம், இப்ப எல்லாரும் பேட்டர்ன் கோலம் போடுறோம். எவன் வீட்டுக்கு போனாலும் இந்த கையில எடுத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ, 3வது மாடி, 6வது மாடி, 8வது மாடி. பையன் ஓடி போய் நீ எந்த மாடிக்கு போனாலும் வராது, ஏன் நீ போனு ரிமோட் எடுத்துட்டு போற. இங்க வா, நான் டெக்னாலஜி வேண்டான்னு சொல்லல, நான் சயின்ஸ் படிக்கிறவன். இப்ப எல்லாமே இங்க யூடியூபுக்குள்ள வந்துருச்சு, எல்லாமே இன்டர்நெட்டுக்குள்ள வந்துருச்சு. பெரிய புராணமும் சேர்க்கலாரும், அது நான் தப்புன்னு சொல்லல. நம்ம குழந்தைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆகணும், அதை விட ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆகணும். இந்த நாட்டுல மனுஷத்தன்மையோட இருக்கணும்னா நம்முடைய நெறிகள், தமிழ் நெறிகள், சமய சின்னம் பூசுங்க, கோவிலுக்கு வரும்போது சேர்த்து வாங்க, குடும்பம் எல்லாம் கோவிலா மாத்துங்க, வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு சொல்லி ஒரு வாய் தண்ணி கொடுங்க, சோறு போடுங்க. ஆனா எதுவுமே இல்லையா, காக்கா கேது சோறு போடுங்கயா. ஏண்டா அரிசி மாவுல கோலம் போடுறான்னா, இன்னைக்கு எல்லாம் ஸ்டிக்கர் போல தப்பு. ஏன் தெரியுமா, ஈ எறும்பு சாப்பிடறதுக்கான உணவுன்னு நம்முடைய மரியாதைக்குரிய மகா பெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரல்ல பதிவு செய்கிறாரு. வாரியார் சாமியை விட்டு அதை சொல்லிட்டு இப்ப முடிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு என்னமோ உன்னைய பார்த்தா அப்படி நம்பிக்கையா தெரியலையா, சிவன் ராத்திரிக்கு பேச வேண்டிய ஆளை தை மாசத்துல தூக்கி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு காலத்துல தேங்காய் மூடிக்கு பேசினவனா, நான் இதை பேசுறது சொல்றதுக்கு வெட்கப்படல. இன்னைக்கு 40,000 50,000 கொடுத்து கூப்பிட்டா கூட தேதி இருந்தா தான் நான் போய் ஒத்துப்பேன். இங்க ஏன் பேசுறேன்னா, இது காரணேஸ்வரர் போட்ட பிச்சை, என்னுடைய வளர்ச்சியில் சரிபாதி இந்த மேடைக்கு உண்டு. என்னுடைய ஒரு டெஸ்க் போட்டு பேசணும், வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உண்மையை சொன்னதுல தப்பு. தை மாசம் ஒரு பெரிய ஆட்கள் வச்சு பட்டிமன்றம் நடத்தி எல்லாம் பெரிய ஆளா வேலை பார்ப்பாரு. இங்க கோவிலுக்குள்ள வரும்போது நாகராஜன் சார் சொன்னேன், சரிங்க நாங்க ஐயா நாங்க உழவார பணிக்கு வரப்பாங்க. எத்தனை பெண்கள் தெரியுமா வீட்டுல இருந்து அரிசி பருப்பு கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பேருடைய திருவடியை நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். எதுதான் தெரியுமா வெற்றி, நான் சைதாப்பேட்டையில பாத்திருக்கேங்க. ஒரு ஆள் செத்த போது ஒரு பூக்காரம்மாவுக்கு மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வருமானம் இருக்குங்க. அத்தனை பூவையும் அந்த ஸ்டிக்கர் மேல அப்படி போட்டுட்டு போனா யாரானு கிட்டக்கு நின்று பார்த்தேன், அவர் தான் அப்துல் கலாம் போட்டார்.
இங்க கலங்கர் ஆட்சிக்கிட்ட நடந்தது. அப்துல் கலாம் செக்ஷனுக்கு அந்த அம்மா பூவை தூக்கி போட்டு போயிடுச்சு. வாழ்ந்தா மனுஷன் அப்படி வாழணும். ஏன் கலாமை எல்லாரும் மதிக்கிறோம்னா, ரெண்டு பெட்டியோட போயிட்டு ஒத்த பெட்டியோட வந்தவர் அவர் ஒருத்தர் தானே. அடுத்த பிரதிமா பட்டியல ஒரு அம்மா சேரையை எடுத்துட்டு போயிருச்சு. அப்ப செக்யூரிட்டி சொல்றான், அது இங்கேயே இருக்கிறப்பா வச்சுட்டு போங்க. நான் சொல்றேன், காசு வேணும்னா காசு மட்டுமே வாழ்க்கை இல்லை. நம்ம விஷயங்களை மனசுல உள்ளதை இறக்கி வைக்கிறதுக்கு நாலு நண்பனை சம்பாதிக்கிற இடம் தான் இந்த கோவில். மறந்துடாதீங்க, வாரியார் சாமி மகா பெரியவரை பார்க்க போறாரு. பெரியவர் மேனேஜர்கிட்ட வாரியார் வரப்போறாரா, இந்த செய்தியை சொல்லுங்கிறாரு. வாரியார் வந்துட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அப்படி சாமி நின்னோடனே டப்புன்னு என்ன பண்ணாரு, தட்டு நிறைய பூ பழம் விழுவோம் எல்லாத்தையும் வச்சுட்டு வாரியார் திடீர்னு பெரியவர் காலில் விழுந்துட்டாரு. பெரியவர் கிருகிருந்து போய் அவர் மேனேஜர் அப்படி ஒரு கோமா வாழ்க்கையில பார்த்துட்டு வாரியார்கிட்ட சொன்னாரா, நான் சொன்னதை அவர் உங்கள்கிட்ட சொல்லலையான்னு ஒத்த வார்த்தை வாரியார் சொன்னாரா. அவன் வேலையை அவன் பார்த்தான், என் வேலையை நான் பார்த்தேன், அடுத்த வேலையை நம்ம பார்ப்போமான்னு. அதுக்கு பெரியவர் சொன்னாரா, நீங்க வந்தா என் திருவடியை வணங்க வேண்டாம்னு சொன்னேன். வாரியார் சொன்னாரா, எனக்கு அதெல்லாம் சிந்தனை இல்லை, நான் சாதாரணமா வந்தேன், உங்களை பார்த்தோன்னு எனக்கு சிவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, வணங்கணும்னு தோணிச்சு. ஏண்டா 64வது நாயன்மார்னு வாரியார சொல்றோம்னா, உண்மையா வாழ்ந்திருக்காரு. பேசிட்டு கை நிறைய கொடுப்பாங்க காசு, எடுத்துட்டு வந்து ரூம் குள்ள போனா எவனோ ஒரு ஏழை பையனை கூப்பிட்டு ஃபீஸ் கட்டுருவாரு. நான் என்ன சொல்றேன், பழனி உண்டியல்ல பழத்தை போடுறதை விட தெருவில் இருக்கக்கூடிய பழனின்னு ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு கட்டினா முருகன் நம்மள்கிட்ட வருவாருங்கிறத வாழ்ந்து காட்டிய மன்னராக நினைப்படி வாழ்ந்தார் வாழ்வாருங்கிறதா நமக்குள்ள சிறப்பு. ரைட்டு, இப்ப என்ன எல்லாரும் நல்லா ஆயிட்டீங்க, மனசை சுத்தமாயிட்டீங்க, சாமிட்ட நாளையில இருந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க போறது இல்லை, ஏற்றி விட்டுட்டாங்க நல்லா இருக்க போறான்னு நினைக்கிறீங்க. அதை விட ரொம்ப முக்கிய சமய சின்னங்களை பூச போறீங்க. நான் உங்க திருவடியை தொடர்ந்து கேட்டுக்கிறேன், ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நல்ல விஷயத்த படிங்க, காதல கேளுங்க. இந்த கோவிலுக்குள்ள வந்தாலும் விளக்கு பூஜைக்கு என்ன பாடுபடுத்துறோம், சிவாய நம சிவசக்தி நம இச்சாசக்தி நம சொன்ன ரூபினி என்ன. இந்த அம்மா நான் சொன்னேன் இந்த வருஷம் இந்த கோவில் வேண்டாம்னு, நீ தான் கேட்கல. அந்த செக்ரட்டரி பாரு, ஆரஞ்சு பழம் இத்தனை நூண்டு போடுறான், லட்டு இத்தனை நூண்டு, போன தெரியாத பாத்திரம் கொடுத்தா இப்ப கொடுக்கவே இல்லை, நான் தான் இந்த கோவில் வேண்டாம்னு. சிவாய நம சிவசக்தி சுத்தம் ஒழுக்கம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. வாரியார் சொன்னதுதான் சுத்தம், எனக்கு அசந்துட்டேன். அம்மாதான் பெருசு, நான் மாத்ருகா பஞ்சகத்தை பத்தி நீ விளக்கணும்னு நினைச்சேன்னா தாய் தந்தை சிறப்பை பத்தி சொன்னாங்க. அதை இன்னொரு முறை நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப எனக்கு இந்த இன்னைக்கு இங்க வந்து பேசிட்டு போனது நான் சொல்றேன். ஒரு பெண்ணு ராஜா வீட்டுல வாழ்க்கப்பட்டா கூட, ராஜா வீட்டுல வாழ்க்கப்பட்டா கூட அம்மா வீட்டுல வந்து பழையசோர் சாப்பிட்டா சுகம்னு நினைப்பால, ஆயிரம் ஊர்ல போய் பேசாம என் சைதாப்பேட்டை கோவில பேசுறதுதான் எனக்கு பெருமை. இது உண்மை சத்தியத்திற்கான வார்த்தை. நான் கூட கேட்டேன், என்ன பத்திரிகை, அதான் வாட்ஸ்அப் அமைச்சிட்டோம்ல வந்து பேசியா அப்படிங்கிறாரு. ஏன்னா எனக்கும் அவருக்குமான உறவு, எனக்கும் அவருக்குமான கோவிலுடைய தொடர்பு, இங்க ஒவ்வொருத்தரையும் என்னுடைய குடும்பமா நினைக்கிறேன். எத்தனை பேர் தெரியுமா பல இடங்கள்ல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ரைட், உலகத்தினுடைய முழு கடவுள் சிவபெருமான். எல்லாரும் புனித பயணம் போய் காசியில குளிக்கிறோம், கங்கையில குளிக்கிறோம், கயால குளிக்கிறோம், ராமேஸ்வரத்துல போறோம், எல்லாம் பண்றோம், பம்பேல குளிக்கிறோம். அதுல சில பேர் எங்க வீட்டுல இருந்தே அதுக்குன்னு ஒரு துண்டு வச்சிருப்பான் தெரியுமா, அங்க குளிச்சுட்டு அதுலயே விட்டுருவான். நதி நீர் நிலைகள்ல யாரெல்லாம் தூய்மைப்படுத்துறீங்களோ உடம்புல தொழு நோய் வரும். நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், ஊர்ல இருக்க தண்ணியை அசுத்தப்படுத்தலாமா. இங்க இருந்து நான் சிவன் கோவில்ல இருந்து ஒரு உறுதிமொழி, இந்த தை மாசம் 1ஆம் தேதி எடுத்துப்போம், கடவுளே கூப்பிட்டாலும் நம்ம வண்டியில போகும்போது செல்போனை எடுக்காதீங்க. ஏன் தெரியுமா, உங்க உயிர் போயிட்டா பரவாயில்ல, நீங்க தப்பு பண்ணி எய்தாப்புல வர்றவங்க கை கால் போய் அவன் முண்டகட்டையா வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறத பார்த்தாதான் அசிங்கம். சிவபெருமான் என்கிட்ட சொன்னாரு, நீங்க இதை சொல்லிடுற சைதாப்பேட்டையில எவெல்லாம் செல்போனை ஓட்டிட்டு வண்டியில பேசுறாங்க, அதே மாதிரி நீங்க ஒண்ணு இந்த சொசைட்டிக்கு செய்ய வேண்டாம். நம்ம கண்டப்பர் மாதிரி கண்டானம் செய்ய முடியுமா, பூசலார் மாதிரி உள்ளத்துல கோயில் கட்ட முடியுமா, இல்ல இயற்கை நாயனார் மாதிரி மனைவி அமைச்சு வைக்க முடியுமா, இல்ல இளையான்குடி மரநாயனார் மாதிரி வறுமையில சோறு சமைக்கு போக முடியுமா, இல்ல மூர்த்தி நாயனார் மாதிரி கையிலேயே அரைச்சு சந்தனம் கொடுக்க முடியுமா, இல்ல சுந்தரர் மாதிரி நெல்லை வாங்கி கொடுக்க முடியுமா, இல்ல அப்பர் மாதிரி பணிக்காசு வாங்க முடியுமா, இல்ல காரைக்கால் அம்மையார் மாதிரி முடியுமா, திலவதி மாதிரி நம்ம கமலவதி மாதிரி தன்னுடைய உயிரையே கட்டி கோச்சங்க சோழனை வச்சு கற்கோயில் கட்ட முடியுமா, முடியாது. ஒன்னே ஒண்ணு முடியும், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம இருந்தா இந்த மண்ணு நல்லா இருக்கு எல்லாரும் அறியாத. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயிக்கலாம். எங்க காசில போய் குளிச்சான், உடனே இவன் குளிச்சவனை பார்த்து இன்னொருத்தன் கேட்கறான், ஏண்டா குளிச்சேன்னு.
நெறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நண்பர்களே. அவன் சொன்னான், காசியில குளிச்சோன்னு நேரா எந்த பாவம் பண்ணாலும் போயிட்டு நேரா வீடு போய் நிறைய போயிடுறேன். நன்றி உரை சொல்வதற்கு யார் இருக்கீங்களோ ரெடி ஆயிக்கலாம், ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவேன். 36 தடவை சொல்லிட்டேன். இவங்க நல்லா பாருங்க, காசியில போய் குளிச்சா குளிச்சோன்னு என்ன கேட்டா வீடு பேர் அடைஞ்சிருவேன், என்ன பாவம் எல்லாம் போய் நேரா வீடு பேரு சொர்க்கம் அடைஞ்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால குளிச்சேன்னா இத முருகப்பெருமான் கேட்டுட்டான், போய் அவங்க அண்ணன் நோண்டினா விநாயகரை, என்னடா அங்க குளிச்சாலே நேரா சொர்க்கம் வந்திருக்கிறானே, இத அப்பாட்ட எப்படி கேக்குறதுன்னு அவனா கேட்க முடியல. இந்த கதையை கேட்டு நீங்க கை தட்டுறதாருன்னு எனக்கு தட்டக்கூடாது, வாரியார் சாமிக்கு தட்டணும், ஆசா ஞான சம்பந்தத்துக்கு தட்டணும், ஹீவாஜாவுக்கு கட்டணும், ராதாகிருஷ்ணனுக்கு கட்டணும், சொல்லு இந்த சுகீசுகத்துக்கு கேட்டணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதை கேட்டு கேட்டு அதுக்கு தண்ணிக்கால மூக்கு வச்சு அந்த நெறிய பரப்புறதுதான் நம்ம நெறி நினைக்கிறோம். சிவபெருமான்கிட்ட போய் பார்வதி சொல்றா, ஏங்க ஏற்கனவே இங்க ஜனத்தொகை தாங்கல, அதுக்குத்தான் சீனாவையும் இந்தியாவையுமே நம்ம வச்சிருக்கோம், அந்த வேலையை மட்டும் அவன் கரெக்டா செய்யறான். எல்லாரும் காசி கங்கைன்னு இப்ப போயிட்டாங்க, அங்க குளிச்சுட்டு நேரா வீடு பேர் இங்க வரும்னு நினைக்கிறான், நேரா இங்க வரும்னு நினைக்கிறான், இங்க வந்தா தாங்காதேன்னா. அதுக்கு சிவபெருமான் சொன்னான், குளிச்சவன் எல்லாரும் இங்க வரான்னு நினைக்கிறீங்க, ஓ புள்ள ரெண்டு பேரும் என்ன பண்றாருன்னா, ஓ புள்ள ரெண்டு பேரும் என்ன பண்றாருன்னா, அவன் தான் இந்த கேள்வியை கேட்க சொன்னானா, கூப்பிடு நாலு பேரையும்னா, சிவபெருமான், பார்வதி, முருகன், விநாயகர், நாலு பேரும் நேரா வந்து இப்ப காசியில உட்காந்துட்டாங்க. நடந்த உண்மை அப்படியே நிமிடுங்க. சிவபெருமான் சொன்னார், இங்க எதுக்கு என்னை கூட்டி வந்தேன்னு, ஒரு ஓரமா உட்காரு, நடக்கிறது என்னன்னு பாரு, நீ புரிஞ்சுப்பேன்னாரு. 76 வயசு ஒரு பெரியவர் நேரம் அப்படி போய் காசியில காலை வச்சாரு. மார்கழி முடிஞ்சு தை பிறந்தது, தண்ணி அப்படியே சில்லுன்னு இருந்தது, கொஞ்சம் ஜாலியா இருந்தது அவருக்கு. ஏன்னா போனவர் வேலூர்காரரு, வேலூர்ல வெப்பம் ஜாஸ்தி, நல்லா இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் விட்டாரு கங்கை இழுத்துருச்சு. எங்க கங்கை தேவி காசிக்குள்ள வந்து ஒரே இழுப்பு, அவன் ஒய்ஃபு 70 வயசு மாமி, ஐயோ எங்க ஆத்துக்காரர் போறாருன்னாரு. 10 பேர் ஓடி வந்தான், யாரு, சிவபக்தர்கள். எங்க மந்திர பாவதி நீரு, வானூர் துடிக்கப்படுவது நீருன்னு சொல்லிட்டு கழுத்துல உத்தராட்சம் போட்டு இடுப்புல காமி கட்டி இருக்கக்கூடிய 10 அடியார்கள் ஓடி வந்து அவரை காப்பாத்தணும்னா தப்புன்னு மாமி கைய நீட்டினா, ஒரே நிமிஷம் என் புருஷனை யாரும் காப்பாத்திட கூடாது, ஆனாலும் நீங்க காப்பாத்தணும். திடீர்னு நம்ம சண்டையில நம்ம பேசுவோம் தெரியுமா, நம்ம இல்ல நீங்க நல்லா பேசுவீங்க, ஆம்பளைகளுக்கு தான் பேச்சு வராது. அதான உண்மை, அனுபவமா சொல்றாங்க. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, இந்த அம்மா போய் அப்படி கீழே விழுந்தோன்னு என் புருஷனை காப்பாத்தணும், ஆனாலும் காப்பாத்த கூடாது. இப்ப 10 பேர் என்ன காப்பாத்தணுமா வேண்டாமான்னு கேட்டான். நீங்க காப்பாத்தணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க யாரும் இது வரைக்கும் தப்பே செஞ்சிருக்க கூடாது, தப்பு செய்யாதவங்க தான் என் புருஷனை தொட்டு தோக்கணும், தப்பு செஞ்சவங்க தூக்கினீங்கன்னா அவர் இறந்துடுறதா அவருடைய விதி இருக்கு, அவர் இறந்துட்டார்னா நான் ஊருக்கு போக மாட்டேன், கணவனே கண்கண்ட தெய்வம்னு நானும் போயிடுவேன், ஒருவேளை தொட்டு தூக்கினா நீங்க 10 பேரும் செத்துடுவீங்கன்னா. இப்ப என்னால பின்னாடி வந்துட்டான், என்னடா ஒருத்தனை காப்பாத்த 11 பேர் சாகணுமான்னு. ஆனாலும் மாமி அழுகுது, ஒரே ஒரு ஆள் வந்தா இழுப்புல கட்டியிருந்த வேட்டி அப்படி கிழிச்சு தூக்கி விட்டதுன்னா உள்ள போகணும், சடார்னு விழுந்தா 40 வயசு ஆளு, அந்த மாமா முடிய பிடிச்சி நேரா தூக்கி கரையில வந்து போட்டு ரெண்டு அமுக்கு அமுக்கினா குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியில இருந்துச்சு, சிவாய நம்ம நான் வரக்கமான கிளம்பினான். இப்ப 10 பேரும் அவனை பிடிச்சி அடிக்க கைய வந்துட்டாங்க. ஏண்டா எங்களுக்கு தெரியாதா, நீ போய் ஏண்டா காப்பாத்தின, ஒருத்தன் தண்ணியில விழுந்தா காப்பாத்துறது மரபு, அதுதான் நெறின்னு நான் நினைச்சு காப்பாத்திட்டேன். ஏன் இந்த அம்மா சொன்னது கேட்டியா, இங்க சொன்னது கேட்டேனே, தப்பு செய்யாதவன்னா காப்பாத்தணும்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் பின்னுக்கு போயிட்டீங்க சிவபக்தர்கள், நீ தப்பே செஞ்சதுன்னா. அவன் சொன்ன திருச்சிட்டு, தப்ப நான் செஞ்சதே இல்லை, தப்பு செய்யறதுதான் என் வேலைன்னா, என்னடா தப்பு செய்யறதே தொழிலா பண்ணிட்டு இதுதான் வேலைன்னு சொல்லி விழுந்து காப்பாத்திட்டேன். அட போயா, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சியா, 12 வயசுல இந்த ஊருக்கு வந்தையா, எங்க அப்பா பெரிய வேலையா, என்ன வேலை, காசிக்கு பக்கத்துல இருக்க மயான பூமியில வேலை பார்த்தாரு, எங்க இடுகாட்டுல, எங்க அப்பா என்ன வேலையா, புளைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாக்கடை சுத்தப்படுத்துறவனும் நம்ம மயானத்துல நம்மளை எரிக்கிறவன் தான் நான் தெய்வமா நினைக்கிறேன், அவங்க எல்லாம் இல்லாட்டி நம்ம இல்லை, அவங்களுக்கு கை கட்டு கொடுக்க, அவங்க எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் பணியை வச்சு யாரும் இடப்படக்கூடாது, ஒரு புளையன் கட்ட பையன் தான் நான், டெய்லி காலையில இங்க வந்து பல்லு விளக்குல மண்ணை தொட்டு வாய் மட்டும் குளி, இப்ப ஒரு நாளும் குளிச்சது இல்ல, எங்க
கங்கையில காசியில ஒரு நாள் குளிச்சது இல்ல. அப்புறம் எப்படி விழுந்து காப்பாத்தினா, பாவம் செஞ்சது. அட போய டெய்லி நான் பள்ளி வளர்க்கும் போது 7-8 ஐயர் உட்காந்துருப்பான், 80 பேர் உட்காந்துருப்பான். எல்லாம் பிண்டத்தை வச்சு கொடுத்தோன்னா கடைசி ஐயர் சொல்வாரு, சாமியை வேண்டிட்டு மூணு முழுக்கு முழுக்குங்க, சிவனை நினைச்சிட்டு மூணு முழுக்கு போடுங்க. ஏன்னா நீங்க பண்ண பாவம் எல்லாம் போயிடும், பண்ண பாவம் எல்லாம் போயிடும், பண்ண பாவம் எல்லாம் போயிடும். இப்ப அவன் சொன்னான், 37 வருஷமா இதே கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, நான் பாவம் செஞ்சதாவே இருக்கட்டும், ஐயர் சொன்னது என் காதுல விழுந்துச்சு, இப்ப நான் தண்ணியில விழுந்துட்டேன், என் பாவம் போயிடும்ல, போயிருங்கிற நம்பிக்கையில தூக்கினேன், நம்பிக்கையில தூக்கினேன். இப்ப சிவபெருமான் சொன்னா, டெய்லி 100,000 பேர் காசியில கங்கையில குளிப்பான்டா, நம்பிக்கையோட குளிக்கிறது ஒருத்தன் தாண்டா, அதனால தாண்டா வீடு பேர் குளிக்கண்டா. டெய்லி கோவிலுக்கு வர்றதுனால மட்டும் நம்ம பாவம் போயிடாது, சமய சின்னங்களை பூசணும், நல்ல நெறிய வச்சுக்கணும், தாய் தகப்பனை மதிக்கணும், நல்ல புஸ்தகம் படிக்கணும், இழைத்த வீட்டுக்காரங்களும் தப்பு இல்லைன்னு நினைக்கணும். கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நம்பிட்டா, கடவுளை நம்பினார் கைவிடப்படார், அதுவே நம்முடைய வேத நெறி என்று சொல்லி இந்த திருக்கோவிலில் இந்த தைத்திருநாளை இதை எடுத்திருக்கீங்களா சார்? அவங்களுக்கு ஒரு கை கட்டி கொடுங்க, ஏன்னா லைட் மட்டும் எரியுது. கேசட்டா போடுவீங்களா, யூடியூப்ல போடுவீங்களா? யூடியூப்ல போடுவீங்க. ஏன்னா நான் போறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை பத்தி கரெக்டா போட்டு விட்டுருவாங்க, அதுக்காக தான் கேட்டேன். அவங்களுக்கு ஒரு கை கட்டி கொடுங்க. இந்த நிகழ்வுக்கு உதவிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, என்னுடைய பழைய கடனை திருப்பி செலுத்துற மாதிரி இன்னும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, சிவனுடைய அருளும் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேண்டும் நினைக்கிறேன். அவருடைய திருவடியும் தொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்த அத்தனை பேருக்கும், யாரையும் நம்ம பேர் சொல்லேன்னு நினைக்க வேண்டாம், ஆலய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டத்திலும் திருக்கோவிலுடைய கதவு போட்ட காவலர் வரைக்கும் இவங்களுக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டலோடு இந்த தைத்திங்கள் திருநாளை விடைபெற்றுக் கொள்கின்றோம். மங்களம் பொங்கட்டும், மனையரன் சிறக்கட்டும், உங்கள் வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிவனால் கைகூடட்டும். நன்றி. தமிழால் இணைந்து